அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு மார்னிங் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டூ டேஸாவே லைவா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாலும் நம்ம சொல்லியிருந்தோம். மேபி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ராசஸிங்ல ஓடிட்டு இருக்கு. மண்டேல இருந்து நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா மந்த் ஆரம்பம் இல்லைங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் ட்ரேடிங், லைவ் ப்ராஃபிட், சரிங்களா. இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை நம்ம டிசிப்ளினா நம்ம ஃபாலோ பண்ணி டெய்லியுமே ஒரு 2000 வந்து 5000 ஏர்ன் பண்றது எப்படி அப்படிங்கறதுக்கு தான் நம்ம மண்டேல இருந்து பார்க்க போறோம். பிளஸ் இந்த வீடியோலயும் அதுக்கான ஒரு கான்செப்ட் வரணுன்றதுக்காக தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரி, நிஃப்டிய பொறுத்த அளவுக்கு நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 19000 பிரேக் அவுட் ஆயிடுச்சு, 19100. அதை பிரேக் அவுட் ஆகும் பார்த்துட்டு 19740 நம்மளோட டார்கெட் இருக்கு. இப்போ அடுத்தடுத்த டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தோம், சரிங்களா. அடுத்தடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 19240, 19320, 19440. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பிரேக் அவுட் நம்ம தெளிவாக சொல்லுவோம். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ப்ளஸ் சரி, இந்த கரண்ட் ப்ரைஸில் எடுக்கலாமா வேணாமாங்கிறத நம்ம வந்து இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம நிஃப்டியோட சார்ட்டு. இப்போ நிஃப்டியில பொறுத்தளவுக்கு நமக்கு பை எங்கே வந்திருக்கு அப்படிங்கிற பார்த்தோம்னா 18832, அதாவது 15 மினிட் ஸ்டார்ட் தான் நம்ம பார்க்கணும், சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இண்டிகேட்டர் நம்ம மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏடிஎக்ஸ், பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங் பை ஆயிடுச்சு, ஏடிஎக்ஸ் ஸ்ட்ரென்த் கொடுத்தது, சூப்பர் ட்ரெண்ட், மூணுமே கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சு. ஸ்டில் இப்போ வரைக்குமே ரன் ஆகிட்டு இருக்கு. இதை எப்போ சார் வெளியில வரணும்னா இப்போ 5 மினிட்ஸ்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் ட்ரெண்ட்ல கிரீன்ல இருந்து ரெட்டா வந்தா மட்டும்தான் நம்ம எக்ஸிட் ஆக முடியும், சரிங்களா. ஏன்னா நல்ல ஒரு அப்ரெண்ட்ல சூப்பர் ட்ரெண்ட் அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு வந்து ரெட்டா மாறாது. சரி, இருந்துட்டாலுமே இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்து வைக்க வேணாம், சரிங்களா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 800ல இருந்து கிட்டத்தட்ட 200 வரைக்கும் கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆயிடுச்சு. அப்ப இந்த 400 பாயிண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், சரிங்களா. அப்ப என்னன்னா 19100 வரைக்கும் வர்றதுக்கு ஒரு சான்சஸ் மிக அதிகமா இருக்கு. அந்த 19100 வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா நல்ல ஒரு அப்ரெண்ட்லாம் டெய்லியுமே ரெக்கவர் ஆகிட்டு இருக்காது. அதே டைத்துல நியூ கையும் பிரேக் அவுட்ன்றதுனால சான்சஸ் இருக்கு. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மீண்டும் ரெக்கவர் ஆச்சுன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணிட வேணாம். அப்ப எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கலாம், 19000 காலத்துலயே நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. 19100 வரும் பட்சத்துல 19000 காலத்துல நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அமையும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒன்லி பை தான். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு வருவோம், சரிங்களா. இப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் தான் நம்ம பார்க்கணும், 5 மினிட்ஸ் பார்க்கக்கூடாது. இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 43800 நமக்கு பை தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 43,4780 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸ்டில் இன்னும் வந்து கண்ணி வர்றதுக்கு தான் வாய்ப்பாக இருக்குது. இப்போ 5 மினிட்ஸ் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ 5 மினிட்ஸில் எப்போ சார் வரணும், இப்போ சூப்பர் ட்ரெண்டு ரெட்டா மாறும் பட்சத்துல நம்ம வெளியில வந்துடலாம், சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட். ஸ்டில் இங்க வரைக்கும் எங்கேயாவது நம்மளுக்கு வந்து ஏரியா ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்குதா, இல்ல, சரிங்களா. அப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்னும் ஏறுபோகும் தான். கிட்டத்தட்ட 46000 வரைக்கும் டார்கெட் இருக்கு. அடுத்தடுத்த டார்கெட் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம பை பண்ணலாமா செல் பண்ணலாம். இப்போ அப்ரோட் டயர் இருக்கு, நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கிறோம், கண்டிஷன் கரெக்டாக இருக்கு. இப்போ எங்க இருந்து பை சான்ஸ் கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட 5,590 இருந்து நமக்கு ஒரு பை சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5,200 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இப்போ நம்ம இந்த இடத்துல 15 மினிட்ஸ்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 5 மினிட்ஸ்ல நம்ம செக் பண்ணுவோம். இப்போ 5 மினிட்ஸ்ல சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டா மாறிடுச்சு. அப்போ பொசிஷனை விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம், சரிங்களா. அப்போ வந்து எல்லா நாளும் நம்ம என்ட்ரி எடுக்க போறது கிடையாது. வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்துல மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ், அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹைட் பண்ணிட்டு நமக்கு தேவையானது என்ன அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு ப்ராப்பரான ப்ராஃபிட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ க்ரூடாயில் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. இதுவே நம்ம செக் பண்ணிக்கலாம். க்ரூடாயில் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு வந்து மார்னிங்கே நம்ம தெரிவிச்சிருந்தோம் 7,744 ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ 15 மினிட்ஸ்க்கு வருவோம். ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 15 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பைல இருக்கு. ஆல்மோஸ்ட் பை எங்கே வந்திருக்கு, 5,849 பை வந்திருக்கு. மினிமம் ப்ராஃபிட் இப்போ மீண்டும் செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். இப்போ செல் எப்போ கிடைக்குது அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் ஏரியாஸ் எல்லாமே பைல இருக்கனால இப்போ இந்த இடத்துல செல் பண்ண முடியும். இப்போ 2 இண்டிகேட் நமக்கு செல் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா. அப்போ 5,685 கீழே செல் சான்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த டைத்துல இப்போ கண்டிஷன் கரெக்டாக அப்ளை ஆகணும். இப்போ இங்கே வந்து செல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் இறங்குச்சு. அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான், சரிங்களா. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். இது என்னன்னா டெக்னிக்கலாக எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம லைவாக நம்ம பார்க்க போகிறோம்.
மண்டேல வந்து லைவ் வீடியோ லைவ் ப்ராஃபிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி நிஃப்டி மட்டும் பண்ணான்னு இருக்கோம், சரிங்களா? நிஃப்டி மட்டும் பண்ணாவே ஒரு ரீசனாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். அதில் எடுக்க வேண்டிய ரிஸ்க் நீங்கள் ஒரு லாக் இல்லைன்னா ரெண்டு லாக் மட்டும் போடுங்க போதும், அதிக ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ரேட் பண்ணாவே ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணிடுவோம், நம்ம எடுத்ததுமே ஒரே நாள் அதிக ப்ராஃபிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, சரிங்களா? அப்போ வந்து மினிமம் ரிஸ்க் வச்சு டெய்லியுமே ஒரு 2,000 ஒரு 5,000 எடுக்கிறதுக்கு ஏன் பண்ணலாம், சரிங்களா? அதுமே சார்ட் என்ன சொல்லுது, எந்த இடத்துல என்ட்ரி பண்ண சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு எக்ஸிட் ஆகுந்தா மினிமம் மினிமம் லாஸ்ல வெளியில வந்துருவோம். ஒரே ப்ராஃபிட் ஆகும் பட்சத்துல இப்ப ஸ்டில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 17,760 இருந்து வந்திருக்கு, ஸ்டில் இப்போ வரைக்குமே உங்களுக்கு இன்னும் வந்து சேஞ்சஸ் ஆகல, 5 மினிட்ஸ்ல சேஞ்சஸ் எப்போ வருதோ நம்ம அப்ப எக்ஸிட் ஆயிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இடையில வந்து ஒரு எக்ஸிட் காமிச்சிருக்குது கிட்டத்தட்ட 18,948 கிட்ட. இப்போ இந்த இடத்துல நம்ம வெளியில வந்தோம், ஏன்னா ஏடிஎக்ஸும் நம்மளுக்கு செல் ஆகுது. அப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமா, செல் பண்ணக்கூடாது, மீண்டும் ஒரு பை கிடைக்கிறது, திருப்பி பை தான் பண்ணணும், சரிங்களா? செல்லிங்க்கு வாய்ப்புகள் மிக குறைவு தான். இப்போ சார்ட் வந்து அடுத்தடுத்த டார்கெட் 19,250 டார்கெட், அதுக்கடுத்து 19,340. இப்போ நம்ம தான் முன்னாடியே டார்கெட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அடுத்தடுத்த டார்கெட் இருக்கு. இப்போ கரண்ட் பிரைஸ்ல எடுக்கலாமான்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நியூட்ரலா இருக்கு, இது வந்து ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க, நியூ நண்பர்கள் நம்மளோட சேனல் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நம்ம வந்து லைவ் வீடியோ லைவ் ப்ராஃபிட்ல டெக்னிக்கலா தான் நம்ம யூஸ் பண்ணி ஒரு டெய்லியுமே ஒரு ப்ராப்பரா தான் நம்ம பண்ணிக்கிட்டு வரோம், சரிங்களா? அதனால உங்களுக்கு ஒரு மேற்கூறிய ஒரு அட்வான்ஸ் ஒரு சப்போர்ட்டா தான் இருக்கும் லைவ் வீடியோ லைவ் ப்ராஃபிட்ல. மீண்டும் மண்டேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? இப்போதைக்கு வாட்ச் பண்ணுங்க, மண்டேல இருந்து கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராஃபிட்ல சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.